ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தேவன் நமக்கு கொடுத்த பெரிதான கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இருக்கிடத்தில் தலை பயம் பயபக்தியோடு கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்த நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. யூ டிசர்வ் த க்ளோரி அண்ட் தி ஆனர் லார்ட். வி லிஃப்ட் அவர் ஹேண்ட்ஸ் இன் வர்ஷிப் ஆஸ் வி லிஃப்ட் யுவர் ஹோலி நேம் அண்ட் பாடி கர்த்தருடைய பிரசன்னத்தை மகிமைப்படுத்தி வரவேற்போமா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதிங்க. ஆராதனை முழுவதிலும் கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பாதுகாவல் எங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய நாமத்தை நீரை மயப்படுத்துவீராக. துதி ஸ்தோத்திர ஆராதனை ஜபங்களை ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து அடியார்களை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிற உடைய வார்த்தையாகிய வசனத்தின் மூலியமாக எங்களோடு கூட இன்னைக்கு நீர் இடைப்பட்டு பேசி உடைய நாமத்தை மயப்படுத்த வேண்டுகிறோம். சாட்சி விளங்க செய்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை கட்டளிட வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 103:1-5 நம்ம வாசிக்க போகிறோம். Psalm 103:1-5. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இறக்கினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹலேலூயா. என்னுடைய தேவன் ஹலேலூயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறோம். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்காக யாவையும் செய்கிற தேவன். அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஹலேலூயா பாடுவது நமக்கு கிடைத்த பெரிதான ஒரு பாக்கிய. ஃபாதர் அவர்கள் எழுதின ஒரு அருமையான பழைய பாடல், என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று என்று பாடி தேவனை மயப்படுத்துமா. கைத்தட்டி உற்சாகமா பாடுங்க. உற்சாகமாக Hallelujah. Amen. Thank you, Jesus. En uyire aandavarai pottu muluvullame avar peyarai pottu நன்மைகளா நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார்.
பரிசுத்தமுள்ளவர் எவருமே இல்லையே, வல்லமையுள்ளவர் எவருமே இல்லையே.
போல வல்லமையுள்ளவரெவருமே இல்லை. செய்து முடிக்கிற தேவனே,
பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய செயல்களிலே மிக உன்னதமானது என்று பார்த்தால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லேலூயா சிலுவை மரணத்துக்கு தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து சிந்தின இரத்தம் அல்லேலூயா அதுக்கப்புறம் பிறக்கிற எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை சம்பாதித்து முடித்து விட்டது. முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு சொன்ன போல எல்லாத்தையும் முடித்து விட்டார். தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை சம்பாதித்து விட்டார். அல்லேலூயா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை சம்பாதித்து விட்டார். பிசாசின் பிடியிலிருந்து ஒரு விடுதலையை சம்பாதித்து விட்டார். மரணத்தின் கட்டை முறித்து விட்டார். பரலோகம் செல்வதற்கு ஒரு வழியை திறந்து விட்டார். தேவனோடு ஒரு தகப்பன் பிள்ளை என்கிற புதிய உடன்படிக்கையின் உறவை ஆண்டவர் திறந்து விட்டார். அதனால தான் பாருங்க, இன்னைக்கு சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவனுக்குமே கிடையாது. அல்லேலூயா சிலுவை மரணம் இல்லாமல் இன்னைக்கு நம்ம அல்லேலூயா இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து ஒரு இடத்துல சொல்லுகிறார். 1 Corinthians 1:18-23 வாசித்தார். அங்கே இப்படியாக சொல்லப்படும். 1 Corinthians 1:18-23 வாசிக்கும் பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். 24 எப்படியாய் சொல்லு, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ ஞானமும் தேவ பலனுமாயிருக்கிறார். ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய பாடு மரணத்தை நினைத்தவருடைய திருப்பந்தியில பங்கு பெற தேவன் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். இந்த முறை நம்ம ஞாயிற்றுக்கிழமை அதை அனுசரிக்கவில்லை என்றாலும் வருகிற வியாழக்கிழமை நமக்கு வார ஆராதனை கம்பைன்டு சர்வீஸ் வீக் டே சர்வீஸ் ஈவினிங் 7 o'clock இருக்குது. அந்த சர்வீஸில் கம்யூனியன் நம்ம அனுசரிக்க இருக்கிறோம். இந்த லார்ட்ஸ் டேபிள் நம்ம வந்து அல்லேலூயா ஆண்டுடைய சமூகத்தில் அனுசரிக்க இருக்கிறோம். திருப்பந்தியை அன்றைக்கு அனுசரிக்க இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை சற்று சிந்தித்து ஆண்டவர் நமக்காக சிந்தின ரத்தத்துக்காக அப்படி சிலுவை பாடு மரணத்துக்காக நன்றி செலுத்த அவரை துதித்து இந்த ஆராதனை நம்ம முடிக்கிற யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு அன்னைக்கு பட்ட பாடுகள் தான் இன்றைக்கி இந்த பாக்கியத்தை அல்லேலூயா கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பாக்கியத்தை நமக்கு சம்பாதித்து சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம்தான் இன்னைக்கு பரலோகம் செல்வதற்கு நமக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்திருக்கிறது. பாப மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்திருக்கிறது. நமக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி தேங்க்யூ ஃபார் த கிராஸ் லார்ட் என்று சொல்லி பாடி அவரை உயர்த்தி ஆராதித்து இந்த பகுதியை நம்ம முடிக்க இருக்கிறோம். அல்லேலூயா பாடுவோம். விண்ணப்பங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம்.
நம் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் ஹலோ ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீடுகளில் இருக்கிறவர்கள் ஆங்காங்கே ஹல்லேலூயா இந்த வேலையில் ஹல்லேலூயா இவ்வளோ நேரம் நாம் ஆண்டவரை ஆராதித்தோம், இப்பொழுது கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா குடும்பமாக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஹல்லேலூயா வீடுகளில் இருக்கிறவர்கள் இந்த நேரத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெப நிலைக்கு வருவோம். இப்பொழுது நாம் ஹல்லேலூயா நம்முடைய சபையினுடைய விசுவாச மக்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் என் கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதா குடும்பத்தை சுற்றிலும் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த கொடிய நாட்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபை குடும்பங்களை ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொண்டு வருகிறீர், அதுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகத்தையும் பலனையும் ஆண்டவரே தீர்க்காசியும் ஒவ்வொருக்கு தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சுற்றிலும் ஒவ்வொரு குடும்பங்களை சுற்றிலும் தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. நம்முடைய பரிசுத்த பாதுகாவல் வேலியின் பாதுகாவல் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு யோபுவின் வீட்டை சுற்றிலும் ஆண்டவரே நீர் வேலி அடைத்தீர், அதே போல இன்றைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபை விசுவாச மக்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களை சுற்றிலும் தெய்வீக ஆண்டவரே பாதுகாவல் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ தூதர்களால் ஆண்டவரே நீர் பாதுகாக்கும்படியாய் கெஞ்சி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிற எல்லா கையின் பிரயாசங்களையும் வேலைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தொழிலையும் ஆண்டவரே வியாபாரத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாளுக்கு நாள் ஆண்டவரே கர்த்தா ஒரு விருத்தியை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று வாசிக்கிறோமே. அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா ஆண்டவர் தொழிலிலும் வேலையிலும் ஆண்டவர் கையின் பிரயாசங்களிலும் நாளுக்கு நாள் ஒரு விருத்தி உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வேலை. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். வேலையில ஒரு ஆண்டவர் உயர்வை கட்டளையிடுவீராக. ப்ரொமோஷனுக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு உயர்வை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பண பற்றாக்குறைகள் எல்லாம் மாறட்டும், எல்லா பண நெருக்கடிகள் மாறட்டும் அப்பா. இதோ கடன் பாரத்தில் இருப்பார்களானால் யாராவது இந்த நேரத்தில் இருப்பார்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எல்லா கடன்கள் மாறட்டும் அப்பா. அதை அடைக்கக்கூடிய ஆண்டவரே பலனை சத்துவத்தை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையில் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:10 இந்த மாதத்தில் நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியாகவே உம்மை தேடுகிற மக்களாய் எங்களை நீர் மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை நீண்ட நாள் தேவைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் இந்த வேலையில ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத மக்கள் இருப்பார், அவர்கள் ரட்சிக்கப்பட தேவரே அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையிலிருந்து ஆண்டவர் சரியாய் வராமல் ஆண்டவர் பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனங்கள் மீண்டுமாய் ஆதி அன்புக்கு திரும்பத்தக்கதாக தேவரே அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் இந்த வேலையில. கர்த்தாவே ஸ்தோத்திரம். சபையில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே ஒரு ஏற்ற துணையை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த வருஷத்தில் அப்பா ஸ்தோத்திரம். அநேக வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமணம் எங்கள் சபையில் நடைபெறத்தக்கதாக தேவரே அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீ இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவர் கர்ப்பத்தின் கனிக்காய் காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியத்தை நீ தருவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த வார்த்தையின்படியாகவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை ஒவ்வொருக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சரீரத்தில் பலவீனப்பட்டிருப்பார்களோ இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தெய்வீக சுகம் இப்பொழுது இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மருத்துவமனையில் இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தெய்வீக ஆரோக்கியம் தெய்வீக சுகத்தை கூறுகிறோம் ஆண்டவரே. குடும்பங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் சுகம் உண்டாகட்டும் அப்பா. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் உண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே சுகத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் கூறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கடைசியாக ஆண்டவரே ஸ்தோத்திரங்களுடைய சபையின் குடும்பங்கள்
कतावे स्तोत्र और समाधानम उंडागुम्बडियाय जपिक्किर एल्ला पिरिविनैगल मारट्टुम आंडवरे कुडुंबंगल्ले आंडवरे स्तोत्र ओप्पुरवागुदल उंडागुम्बडियाय जपिक्किरोम आंडवरे कतावे स्तोत्रम आंडवरे पिल्लैगलुडैय எதிர்காலத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபையினுடைய எல்லா பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரவுடைய கல்வியை நீர் ஆசீர்வதிப்பீராக எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உயர் படிப்புக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்க்கிற ஆண்டவரே இடத்திலே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவர்கள் அந்த உயர்வை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆண்டு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கல்வித்துறையில் ஒரு முன்னேற்றத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படும்படியாக இந்த வேளை நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ஹல்லேலூயா அதுபோல அதே மாத்திர அதே போல நம்முடைய சபைக்காக நாம் ஜெபிக்கலாம் இப்போது நம்முடைய சபையினுடைய எல்லா ஊழியங்களுக்காக இப்போது நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 இந்த வேளையில கூட நம்முடைய சபையினுடைய எல்லா ஊழியங்களுக்காக இந்த நாளில் நடக்கிற ஹல்லேலூயா யூத் ஃபெலோஷிப்புக்காக இந்திய ஆராதனை இங்கிலீஷ் ஆராதனைக்காக ஹல்லேலூயா இந்த வீக் டேஸில் நடக்கிற ஹல்லேலூயா செவ்வாய்க்கிழமை நடக்கிற சகோதரிகள் ஜபம் எல்லாவற்றுக்காகவும் நாம் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் சபையின் ஊழியர்களுக்காக ஒருமனப்பட்டு நாம் ஜபிக்கலாம் ஹல்லேலூயா 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 ஆண்டவரே உங்களுடைய சபைக்காக ஸ்தோத்திரம் இந்த வேளையிலும் ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு வெளிச்சமாக இந்த சபையை நீர் நிறுத்தியிருக்கிறீர் அப்பா சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமானதாக இந்த சபையை மாற்றி தாரும் ஆண்டவரே கர்த்தா இந்த சபையை சுற்றிலும் ஜனங்கள் உண்மையுள்ள ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தமிழ் ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆங்கில ஆராதனை கூட அநேக ஜனங்கள் ஆண்டவரே கலந்து கொள்ள உதவி செய்வீராக மாலை நடக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்தி சர்வீஸ்க்காக ஜெபிக்கிறோம் அதிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்தி பேசுகிற அநேக வட மாநிலத்தவர்களாக வந்து ஆண்டவரே கர்த்தாவே ஆன்லைனில் கலந்து கொள்வதற்கு தேவையான அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் சபையின் எல்லா ஊழியர்கள் நீரை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ரத்த கோட்டைக்குள்ளாக மூடிக்கொள்வீராக ஆண்டவரே செவ்வாய்க்கிழமை நடக்கிற சகோதரிகள் ஐக்கியத்துக்காய் ஜெபிக்கிறோம் மாலை நடக்கிற சகோதரர்கள் ஜெபத்துக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா ஆசிர்வதிப்பீராக அநேகர் வந்து அதில் ஜாயின் பண்ணி ஆண்டவர் கலந்து கொள்வதற்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த வாரம் வியாழக்கிழமை நடக்கிற ஆராதனைகளை நீர் ஆண்டவர் ஆசிர்வதிப்பீராக அநேக ஜனங்கள் ஆண்டவர் இதுவரைக்கும் வராதவர்களெல்லாம் வந்து கலந்து கொள்வதற்கு உதவி செய்தரலும் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடத்தக்கதாக ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் ஒவ்வொருக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சனிக்கிழமை இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்போ அதையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபையினுடைய எல்லா ஊழியங்களையும் நீரே பொறுப்பெடுத்து நடத்த முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இரத்த கோட்டைகளாக மூடுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபை நடக்கிற எல்லா ஆண்டவரே சபையின் மூலமாய் நடக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா டிவி ப்ரோக்ராம்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சத்தியம் டிவியில் ஆண்டவரே கத்தாவி எல்ஷடாய் டிவி நம்பிக்கை டிவி ஜெயம் டிவியில் நடக்கிற எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ப்ரோக்ராம்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதை காண்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரட்சிப்படைய அன்பை அறிந்து கொள்ள ஆண்டவரே சத்தியத்தை அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் வளர விருத்தி அடைய தேவரே அனுக்கிரகம் செய்யும்படியா இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய சபையின் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியத்திலும் நாமும் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் நோக்கெல்லாம் ஆண்டவரே அநேக ஜனங்கள் சபைக்குள்ளாக வந்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே உள்ள இருக்கிற ஜனங்கள் ஆயத்தமாக்கப்படணும் வருகைக்கு ஆயத்தமாக்கப்படத்தக்கதாக தேவரின் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மிக முக்கியமாக ஆண்டவரே போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அவருக்கு வேண்டிய நல்ல சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவர் பலனை தாரும் தீர்க்காயசை தாரும் பாதுகாவலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாஸ்டர்மாக வேண்டிய நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை தீர்க்காயசு தருவீராக இந்த நாட்களுக்கு வேண்டிய பாதுகாவலை தரும்படியாக நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் சபையினுடைய எல்லா ஆண்டவரே உதவி ஊழியர்களாக எங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவர் குடும்பங்களை தனித்தனியாய் பேர்பெறாய் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் காத்தருளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அதே போல ஹல்லேலூயா நம்முடைய தேசத்துக்காக கடைசியாக நாம் ஜெபிக்கலாம் ஹல்லேலூயா எல்லாரும் ஒருமனப்பட்டு வீடுகளில் இருக்கிறவர்கள் முடிந்த பக்கத்தில் இருக்கிறவருடைய கரங்களை பிடித்துக்கொண்டு ஹல்லேலூயா குடும்பங்கள்
காரியங்கள்ல கணவருடைய காரியங்கள் மனைவியுடைய காரியங்களையோ அது மாத்திர பிள்ளைகளுடைய காரியங்களை ஹல்லேலூயா எல்லாரும் பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கலாம். நம்மளுடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கணும். இந்த நேரத்தில் தேசத்தின் சமாதானத்துக்காக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே நம்முடைய பாதபடியில் மீண்டும் ஆய் வருகிறோம் ஆண்டவர்கள். தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் தேசத்தின் சமாதானத்துக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நாங்கள் சமாதானத்தை கூறுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசத்திலும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த கொரோனாவின் சூழ்நிலைகள் மாற்றப்படட்டும் அப்பா ஸ்தோத்திரம். கொரோனா இல்லாத ஆண்டவரே கர்த்தாவே உலகமாக இந்த உலகத்தை நீர் மாற்றுவீராக. நீர் கட்டளையிடும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். நீர் அனுக்கிரகம் செய்வீராக தேசத்தில். ஆண்டவரே தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய ஆளுகை தேசத்தில் காணப்படும்படியாக ஜெபிக்கும். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு வேண்டிய விசேஷித பாதுகாவலை தருவீராக ஆண்டவரே. அவர்கள் உம்மை கண்டுகொள்ளும்படியாக நீரே உண்மையுள்ள தெய்வம் உயிருள்ள தெய்வம் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேசத்தை எப்படி ஞானமாய் ஆளுகை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஞானத்தை ஒவ்வொருக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் தேசத்தின் மக்களுக்கு நல்ல சட்டங்களை கொண்டு வருகிற தலைவர்களாக ஆண்டவர் நீர் ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மக்கள் ஆசீர்வதிக்கப்பட சுகமாய் ஆண்டவரே சமாதானத்தோடு ஆண்டவரை குடியிருக்கத்தக்கதாக எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் காணப்படுகிற எல்லா மந்த நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் விலைவாசி உயர்வுகள் கட்டுப்படுத்தப்படத்தக்கதாக, பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலைகள் மாற்றப்பட்டு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக அனுக்கிரகம் செய்யுங்க. தேசத்தில் ஆண்டவரே விவசாயத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதில் ஒரு முன்னேற்றத்தை நீர் தருவீராக ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேசத்தில் நம்முடைய தெய்வீக பாதுகாவல் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடைசியாக தேசத்தில் ஆண்டவரே இன்றைக்கு மீண்டும் ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிற கல்வித்துறைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பின்மாற்றத்தில் இருக்கிற ஆண்டவரே பின்வாங்கி இருக்கிற எல்லா ஆண்டவர் கல்வித்துறையின் சூழ்நிலைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் முன்னேற்றம் அடையத்தக்கதாக அதில் ஒரு உயர்வை தருவீராக ஆண்டவரே. சீக்கிரத்தில் ஆண்டவரே எங்கள் தேசம் இயல்பு நிலைக்கு திரும்பத்தக்கதாக உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சுற்றில் இருக்கிற எல்லா தேசத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு சமாதானத்தை தருவீராக. எங்கள் தேசத்தின் ஆண்டவரே அண்டை நாடுகளில் இருக்கிற எல்லா நாடுகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக சமாதானத்தை தாரும். உம்முடைய பாதுகாவலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை எல்லா இயற்கை சூழ்நிலைகளுக்கும் இயற்கை பேரிடர்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். காத்தருளும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையாக வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கடந்த வாரத்தில் இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் நமக்கு ஹல்லேலூயா வெளிப்படுத்தின வார்த்தை சங்கீதம் 34:10 அதில் முக்கியமாக 2வது பகுதி, கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்பதை ஹல்லேலூயா அந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒவ்வொரு மாதத்துலேயும் வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்போது அந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுக்க ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, த யங் லயன்ஸ் டு லேக் அண்ட் சஃபர் ஹங்கர் But they that seek the Lord shall not want any good thing. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லி. எனக்கு ரொம்ப பிடித்தமான சங்கீதம் 34வது சங்கீதம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும் என்று சொல்லி ஆரம்பித்து ரொம்ப அழகான வாக்குத்தத்த வசனங்க அறிவுரைகள் அடங்கிய ஒரு அருமையான சங்கீதம். அதில் திடீர்னு ஏன் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். யோசிக்கும் பொழுது எனக்கு இன்னும் பிடித்தமான இன்னொரு சங்கீதம் இருக்கிறது, சங்கீதம் 104வது அதிகாரம். எந்த சங்கீதம் தான் பிடிக்காதுன்னு சொல்கிறது. ஹல்லேலூயா. சில சங்கீதங்கள் வாசிக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால்
எல்லா சங்கீதங்களும் ரொம்ப ஆசீர்வாதமான சங்கீத சங்கீத 104வது அதிகாரத்தில் சிங்கத்தை பற்றி எழுதி இருக்கிறார் தாவீது ராஜா தான் எழுதி இருப்பார் நினைக்கிறேன் ஹல்லேலூயா ஏனா சங்கீத 103 தாவீதின் சங்கீதம் தான் போட்டிருக்கு 104 தாவீதின் சங்கீதமாக தான் இருக்கணும் 104வது சங்கீதம் 21-22 வசனங்களை வாசித்தால் அங்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக் கொள்ளும் அதாவது பாருங்க சிங்கமானது தன்னுடைய மனைவி சிங்கத்துக்கும் குட்டிகளுக்கும் ஆகாரத்துக்காக கர்ச்சனை செய்து சிங்கத்தை பற்றி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறேன் அது பசியா இருந்தா தான் மற்ற மிருகங்களை வேட்டையாடுமா சும்மா இருக்கிற நேரத்தில் லேசில் அது மற்ற மிருகங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதான் நாங்கள் ஒரு முறை நம்ம வண்டலூர் ஜூவில் லயன் சஃபாரிக்கு போயிருந்தோம் மதிய நேரத்தில் போய் இறங்கணும் கிட்டத்தட்ட 12 மணிக்கு அங்கே எல்லாம் மகேந்திரா வேனில் 20-30 ரூபா ஏதோ கட்டினாங்க எவ்வளோ ஞாபகம் இல்லை மறந்துடுச்சு ஏற்றி கொண்டு போய் சிங்கங்கள் இருக்கிற ஏரியாவில் கொண்டு போய் விடுறாங்க சிங்கங்கள் மதிய நேரம் சாப்பிட்டு நல்லா தூங்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பார்த்தா ரொம்ப நோஞ்சானா தான் தெரிஞ்சுது பார்க்கும் பொழுது படுத்து அது பாட்டுக்கு அயர்ந்து நிற்கிற இதுவாக கடிக்குன்ற மாதிரி இருந்து இறங்கி போயிடலாமான்னு கூட யோசனையாக இருந்தது அப்படி நல்லா தூக்கம் ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தா தான் புரியுது காலையில் நித்திரை தான் செய்யுமா சாயந்தரம் இருட்டாகிற நேரம் ஆகாரத்துக்காக கர்ச்சித்து தனக்கு மாத்திரமில்லை தான் வீட்டில் தன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தினருக்கு ஏகப்பட்டதை கொண்டு வந்து அந்த கெபியில் சேர்த்து வச்சிருமா சிங்க கெபி காலியாகவே இருக்க வாய்ப்பு இல்லையா அதில் லோயா அப்படின்னு ஒரு இடத்துல வாசித்து கொண்டிருந்தேன் சிங்கக்கபியில் எப்பயுமே ஆகாரம் குட்டிகளுக்கு சாப்பாட்டு பிரச்சனைனே கிடையாது ஏன்னா அதில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி சிங்கங்களுக்கு எங்கேருந்து சாப்பாடு வருது தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி அந்த சிங்கங்கள் தேடி போகுது சிங்கம் ஆகாரத்தை தேடி போகுது குட்டிகளுக்கு எந்த விதமான பற்றாக்குறை இல்லாதபடி காத்து கொள்ளுகிறது ஆனால் அந்த சிங்கத்துக்கு கூட சில நேரம் என்ன தான் தேடி போனாலும் கிடைக்காமல் போயிருமா சாப்பாடு அன்னைக்கு வீட்டில் சிங்கக்குட்டிகளுக்கு சாப்பாடு கிடையாது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருப்பதென்றால் ஒரு அபூர்வமான சூழ்நிலை இயல்பான சூழ்நிலை கிடையாது அப்படியே நடக்கக்கூடாத விதத்தில் சிங்கக்குட்டிகள்லாம் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருந்தாலும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு அது ஒரு ரொம்ப அழகான வாக்குத்தத்தம் ஆண்டவரை தேடுறோம் அலையிலோ இன்னைக்கு எதையோ தேடி மனுஷன் போய்கிட்டு இருக்கிறான் இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையாக வசனத்தில் என்னுடைய செய்தி இன்றைக்கி தலைப்பு ஹல்லேலூயா தேவனை தேடுகிறவர்களுக்கு வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற 7 முக்கியமான வாக்கு தத்தங்கள் அநேகருக்கு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற விசேஷித்த 7 வாக்கு தத்தங்கள் 7 ப்ராமிசஸ் டு த பீப்புள் ஹூ சீக் காட் இதுதான் இன்றைக்கி மெசேஜ் டைட்டில் ஹல்லேலூயா 7 ப்ராமிசஸ் டு த சீக்கர்ஸ் ஹல்லேலூயா டு தோஸ் ஹூ சீக் காட் ஹல்லேலூயா இந்த சங்கீதத்தின் 34 ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு அதற்குள்ளாக போக இருக்கிறேன் சங்கீதம் 34வது அதிகாரத்தில் 4-10 வசனங்கள் அதுக்கப்புறம் 14வது வசனத்தை வாசித்தால் ரொம்ப அற்புதமாக சில வார்த்தைகளாக சொல்லியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் சங்கீதம் 34வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார் தேவனை தேடும் பொழுது வெளிப்படுகிற ஆசீர்வாதங்கள் எவ்வாறு தேவனை தேடணும் அப்படின்னு சொல்லி தேவனை தேடுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 34வது அதிகாரம் 4-10 வசனத்திலையும் 14 சொல்லியிருக்கிறார் ஹல்லேலூயா முதலாவது நான் கர்த்தரை தேடின பொழுது கிடைக்கிற என்ன ஆசீர்வாதம்னா அவர் எனக்கு செவி கொடுத்து ஹல்லேலூயா இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம் சில சொல்லுவாங்க இல்லாத ஊருக்கு வழி தேடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சில காரியம் சொல்ல இது கிடைக்கிறது குதிரை கொம்பை போலன்னுவாங்க யாராவது குதிரை கொம்பை கிடைக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியுமா இந்த காரியத்தை கண்டுபிடிக்கிறது குதிரை கொம்பை கண்டுபிடிக்கிறது போல அப்படின்வாங்க ஏன்னா கிடைக்கவே கிடைக்காது குதிரைக்கு எங்கே கொம்பு இருக்குது ஹல்லேலூயா ஆனால் இன்னைக்கு கர்த்தரை தேடினால் அவர் நமக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் கர்த்தரை தேடுகிறவர்கள் என்ன செய்யணும்னு தொடர்ந்து இருக்கிற வசனங்களில் நிறைய வார்த்தைகள் சொல்கிறாரு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர் முகங்கள் வெட்டப்படும் கர்த்தரை தேடுகிறது என்றால் நம்ம கண்கள் அவருக்கு நேராக போயிடும் ஹல்லேலூயா கர்த்தரை தேடுகிறது எப்படி கண்ணாமூச்சி தேடுற மாதிரியா
சில கண்ண மூடிக்குவாங்க 20 கவுண்ட் பண்றேன் அதுக்கு அப்புறம் எங்க போய் ஒளிஞ்சிக்கோ உன்ன பின்னால வந்து தேடுவேன் அந்த மாதிரி தேடுறதா இல்ல அப்படி கிடையாது ஹalleluya ஜெபத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி முழங்கால் படிட்டு அவரை நோக்கி பார்க்கிறதா அவரை தேடுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தால் முகங்கள் வெட்கப்படவில்லை 6வது வசனத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தரை தேடுகிறதுனா என்னது Those who seek God, na tuh, narae perik, ini ada teri porad, anjur teri enggak porad, ada nama urulah nalla urura porangle, alaihulu, enggak rende, aniaga melende, Kashmir rende, kadawulah teri dah manusian boi kitrigra, nadi kadandu, malai kadandu, nadandu boi, alaihulu ya, selnara, semua ilang sumandu kundu boi, aneke, sarira burut, karinggalah seid, iepri awagil kadawulah kandu buricilah, anda teri poidra, anda teri dale solalah. அல்லேலூயா இங்கே தேடுதல்னு சொல்லும் பொழுது இருக்கிற இடத்திலே ஆண்டவரை தேடலாம் எங்கேயும் போக வேண்டாம் கத்தரை தேடி போறதுக்கு பக்கத்து வீட்டு கூட போக வேண்டாம் உங்க வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டே ஆண்டவரை நோக்கி பார்த்தா போதும் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் அல்லேலூயா அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் கத்தரை தேடுகிறவர்கள் செய்ய வேண்டிய இன்னும் ரெண்டு காரியங்கள் இந்த வசன பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது 8வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அனுபவித்து பார் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஹalleluya நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பாங்க ஹalleluya இன்னைக்கு ஆண்டவர் நல்லவர் என்பதை அனுபவித்து இருக்கிறவர்களா இருக்கணும் ஹalleluya அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு கத்தரை தேடுகிறவர்கள் செய்கிற அடுத்த முக்கியமான ஒரு காரியம் 9வது வசனத்திலே சங்கீதம் 34ல கத்தருக்கு பயந்தவர்களே அவருக்கு என்ன செய்யணும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்ல குறைவில்லை கத்தருக்கு கத்தரை அதாவது கத்தரை தேடுகிறவர்கள்னு சொன்னாங்கன்னா ஹalleluya அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க கத்தருக்கு பயந்தவர்களா இருப்பாங்க ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்கள் யாரு அவரை பிரியப்படுத்தி வாழ்கிறவர்கள் அவருக்கு பயந்து நடுங்குகிறவர்கள் உபதையா என்கிற ஒரு மனுஷனை குறித்து ஒன்றாஜாக்கள் 18ல வாசிக்கிறோம் ஆகாபு வீட்டில் அரண்மனை விசாரிப்புக்காரனா இருந்தான் விக்கிரக ஆராதனை உச்சக்கட்டமான ஒரு ஆள் ரொம்ப துன்மார்க்கமாய் வாழ்ந்த ராஜா ஆனா அவர் வீட்டில் இருந்த விசாரிப்புக்காரன் தேவனுக்கு மிகவும் பயந்தவனாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹalleluya இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனை தேடுகிறதுனா தேடி போகிறதல்ல அதனால மைண்டில் ஏற்றிக்கோங்க இந்த மாதத்தின் முதல்லையே ஹalleluya எங்கேயோ போய் யாரையோ தேடி ஊர் தேடி போகிற மாதிரி எல்லாம் கடை தேடி போகிற மாதிரி இல்லை என்றால் ஏதோ ஒன்று கிடைக்காத பொருளை தேடி எங்கேயோ நாடு கடந்து போகிற மாதிரி அப்படி கிடையாது இருக்கிற இடத்துலேருந்தே தேவனை தேடலாம் எப்படி அவரை நோக்கி பார்க்கணும் அவரை நோக்கி கூப்பிடணும் ஹalleluya அவர் செய்த அற்புதங்களை நினைத்து பார்த்து அனுபவிக்கணும் அவருக்கு பயந்து இருக்கணும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் சங்கீதம் 34:14 நீங்கள் எடுத்து வாசித்தால் தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்று சொல்லிவிட்டு சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கர்த்தரை தேடுகிறவள் என்று சொல்லும் பொழுது சமாதானத்தின் வழியை தேடி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வரைஞ்சு கட்டி எவங்கிட்ட சண்டை வலிச்சுக்கிறதே தான் இருப்பான் அதுதான் அவன் எவனையாவது ஊசி பேத்திக்கிட்டே இருக்கணும் இல்லை எவன்டையாவது அதாவது ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதில் நேரடி போராட்டம் இருக்காது நேரடியான போராட்டம்னா கூட சில நேரம் தாங்கிக்கொள்ளலாம் பின்னாலேருந்து குத்திக்கிட்டே இருப்பான் இவன் கத்தரை தேடணும்னே கிடையாது தான் சொந்த ஆதாயத்தை தேடுறதுனால தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு அன்பாடு தேவனுடைய பிள்ளைகளே சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்ல ஸோ இந்த காரியம் கத்தரை தேடுகிறதுனா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் காணப்படணும் அப்படின்னு சுட்டி காட்டுறேன் நான் நினச்சிக்கிட்டேன் அல்லேலூயா உங்களுக்கு எப்படி தோணுதோ எனக்கு தெரியல ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கிறவர்கள் அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் அவருக்கு பயந்து நடந்தால் எப்போ இந்த உலகத்தில் சமாதானத்துக்குரியவர்களை தேடி சில காரியங்களை விட்டு கொடுத்து தான் உங்களுக்கு கர்த்தரை தேடுகிறவர்கள் சில காரியங்களை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனாலும் அதன் மத்தியிலும் கர்த்தரை தேடி கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்கிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஏழு முக்கியமான ஆசீர்வாதங்களை இன்னைக்கு உங்கள் மதில சொல்ல போகிறோம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிற ஏழு முக்கியமான காரியங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு உறுதிகள் என்று கூட எழுதி கொள்ளலாம் 7 promises டு தோஸ் ஹூ சீக் காட் இன்னைக்கு ஆண்டவரை தேடி போனால் என்னங்க கிடைக்கும் ஹல்லேலூயா முதல் வாக்கு தத்தம் உபாகமத்தின் புஸ்தகம்
நாலாவது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்து வாசிங்க. முதல்ல 4:29 வாசிங்க. அதுக்கு முன்னால இருக்கிற 25ல இருந்து வாசித்தா தான் புரியும். 25ல இருந்து 29 வரைக்கும் வாசிக்கணும். 29 நீங்க முதல்ல வாசிங்க. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். 25ல இருந்து பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாத வழிபாடுகளை வாழ்க்கைக்குள்ளே விட்டு இது நிமித்தமாக ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு தேசத்தில் வெளிப்பட்டு 27-28 வசனங்களை வாசித்தால் கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார் அடிப்பார் கர்த்தர் உங்களை கொண்டு போய் விட போகிற ஜாதிகளிடத்திலே கொஞ்ச ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள். அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலையாகிய தேவர்களை சேவிப்பீர்கள். தூர தேசம் எங்கே உலகத்தின் ஒரு முனையில இஸ்ரவேல் தேசத்துல கொண்டு போய் பாபிலோன் தேசத்துல கொண்டு போய் சிறை கைதிகளா விட்டுட்டாங்க. அங்கிருந்து கூப்பிட்டாலும் கர்த்தர் உனக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அதில் முதல் வாக்குத்தத்த வசனம் இதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா எங்கிருந்து கூப்பிட்டாலும் கர்த்தரை நீ கண்டடைவாய். ஹலேலூயா ஹலேலூயா. ஒரு ராஜாவை குறித்து எப்பயும் நான் வாசிப்பதுண்டு. இப்போ கூட போன வாரத்தில் வாசித்து கொண்டிருந்தேன். 2 33வது அதிகாரத்தில் ஒரு பெரிய பரிசுத்தவானுக்கு பிறந்த பிள்ளை. இந்த ராஜாவுடைய அப்பாவை பற்றி பார்த்தா தன் தேவனாகிய கர்த்தர் மேல் அவன் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனை போல ஒரு ராஜா இருந்ததில்லைன்னு சொல்லியிருக்கு. ஞானத்தில் அவனுக்கு முன்னும் பின்னும் வேற யாரும் இல்லைன்னு சொன்னால் சாலமோன். தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனை போல ஒரு மனுஷன் இல்லைன்னு சொல்லி சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ராஜானா எசேக்கியா. இந்த எசேக்கியாவுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். ராஜா வாங்குற போது ஒன்லி 12 வருஷம்தான். 12 இயர்ஸில் என்ன சுட்டித்தனம் பண்ணியிருக்கிறான். அப்பா சென்ற வழியை விட்டுட்டு உண்மையான மெய்யான கடவுளை ஆராதிக்கிறத நிறுத்திட்டு துன்மார்க்கமாய் நடந்து தேவன் அல்லாதவைகளுக்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்து அது மாத்திரமில்லை எருசலேமில் ஒரு முனையிலேருந்து அடுத்த முனை வரைக்கும் ரத்தத்தினாலே அலையிலோய வீணான அலையிலோய வன்முறையினாலே தேசத்தை நிரப்பி அநேக ஜனங்களை உயிர் அலையிலோய வாங்கி அவரை கொன்று தேசத்தில் அவ்வளோ அநியாயம் செய்து ஆண்டவர் திரும்பி திரும்பி ஞாபகப்படுத்தியும் தீர்க்கதரிசிகள் மூலமாக உணர்த்தியும் கேட்காத சூழ்நிலையில் தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த மனாசே என்கிற இந்த ராஜாவின் மேலே இறங்கினதுனாலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 11வது 12வது வசனத்தில் 2:4-33, 13-12 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினார். பாபிலோன்ல உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்றார். ஒருத்தர் சர்ச்சு திறந்திருக்கும் போது ஜெபம் பண்ணாவது வீட்டுல லாக்டவுன்ல ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது யாரு அண்ணன் வந்துடக்கூடாது கொரண்ணன் அல்லேலூயா. ஒழுங்கா இருக்கப்ப ஜெபம் பண்ணிருக்கலாம்ல. இப்ப பயந்து என்ன உபவாச ஜெபம் சாயந்தரம் காலையில செயின் பிரேயர் பிரதர். மதியம் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் 50 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். சாயந்தரம் 7-9 அண்ணன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுறேன். இது முடிஞ்சு ராத்திரி ஜிபிஎஸ் அண்ணன் ஜெபம் பண்ணுறேன். அந்த ஜெபம் தூங்குறதுக்கே நேரம் ஒழுங்காக இருக்கிற நேரம் கடத்து தேடி இருந்தால் இதெல்லாம் வந்திருக்குமா யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் என்ன லூட்டி இருந்தாலும் மனாசே படித்து பார்த்தீங்கன்னாக்கா இவரை கொண்டு வந்து திரும்பி பாபிலோன்லேருந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. ஆனால் அவர் செஞ்ச பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கலையா. இது நிமித்தமாக ஒரு தேசமே கெட்டு போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. பாபிலோனில் உட்காந்து மனாசே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணார். ஆண்டவர் கண்டடைந்தார். அல்ல ஆண்டவரை கண்டடைந்தார். மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார். இன்னொரு மனுஷன் யோனா என்கிற ஒரு மனுஷன் அவனை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நினிவேக்கு போனால் தர்சிசு கப்பலில் பிடிச்சிட்டு போனார். கப்பலில் பயங்கரமான புயல் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு.
கடைசில தூக்கி வெளிய போட்டுறாங்க. கடல்ல விழுந்ததும் ஒரு பெரிய மீன் சாப்பிட்டுட்டு போயிருச்சு. மீன் பைத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. யோனா 2:7 என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. என் ஆத்துமா என்னில் தோய்ந்த போது கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் என்ன செய்தது? எங்கிருந்து இவர் ஜெபம் பண்றாரு? அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஜெபம் பண்றாரு. அவரு பாபிலோன்ல இருந்து ஜெபம் பண்றாரு, இவர் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஜெபம் பண்றாரு. தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அவர் இருந்த இடத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அல்லேலூயா, யோனா 2:3 நீங்கள் எடுத்து வாசித்தாங்க, சொல்லப்பட்டிருக்கு சமுத்திரத்தின் நடு மையமாகி நம்ம ஊர்ல சொல்லுவோம் நடு சென்டர்ல கூத்துறாங்க. நடு சென்டர் ஒண்ணுதான், மையமும் ஒண்ணுதான். பைபிள்லே கொடுத்துருக்காரு நடு மையம்னு. இப்ப நடு சென்டர்னு சொன்னா சில கிண்டல் பண்ணுவாங்க. என்ன பைபிள்லே சொல்லியிருக்கு நடு மையம்னு சொல்லியிருக்கு. ஸோ நடு மையம், சமுத்திரத்தின் நடு மையத்துல என்னை ஆழத்துல. எவ்வளவு டென்ஷனான ஒரு நிலைமை. ஒரு இடத்துல வாசித்தோம் யோனா வந்து செத்துட்டாரான். அந்த கடல்ல போய் அந்த 3 இருந்தார்னு போட்டிருக்குது. அவர் செத்து போய் அவருடைய ஆவி பாதாளத்துக்கு போய் அங்கிருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒருத்தர் எழுதியிருந்தார், டேக்ஸ் பைபிள்ல நினைக்கிறேன். எப்படியோ என்னமோ தெரியல, ஆனா அந்த பாதாள படுகொலியிலிருந்து ஆண்டவருக்கு நோக்கி கூப்பிடும் பொழுது கேட்டார்னா, நீங்க உங்க வீட்டில் ஜபாரையிலிருந்து கூப்பிடும் பொழுது கேட்பாரா கேட்க மாட்டாரா? முதல் வாக்கு தத்தம் பாருங்க, உபாகமம் 4:29, நீ அங்கே இருந்து கூப்பிடும் பொழுது நான் உனக்கு, நீ என்னை கண்டடைவாய் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எங்க இருந்து நீங்க ஆண்டவரை நோக்கி தேடினாலும், நல்லா புரிந்து கொள்ளுங்க, அது எந்த இடமா இருக்கலாம், அல்லேலூயா, எந்த இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி கரம் விரித்தாலும் கர்த்தரை கண்டடைவாய். எவ்வளோ ஒரு அற்புதமான வா, வேற யாரையும் நீங்கள் கண்டட முடியாதுங்க. சில முக்கியமான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் பொழுது, பல வருஷத்துக்கு முன்பாக நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்பொழுது சில இக்கட்டான சூழ்நிலை வரும். இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ண முடியாது. சில நேரம் பாத்ரூமில் போய் இருந்து கதவு மூடிட்டு உள்ளே இருந்து ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே இன்னைக்கு சமாதானத்தோடு நான் வீட்டுக்கு போகணும், அப்பா எனக்கு ஒரு வழியை சொல்லுங்கள், ஞானத்தை காட்டுங்கன்னு. ஏன்னா ஜெபிக்கிறதுக்கு வேறு இடம் இருக்காது. ஏதாவது தனிமையான ஒரு இடத்துக்கு போய் ஆண்டவரை நோக்கி அங்கேருந்து ஜெபித்த ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்டு ஒவ்வொரு நாள் நீ சமாதானத்தோடு வர செய்தார், இன்னைக்கு சமாதானத்தோடு ஊழியம் செய்திரு. எனக்கு ஒன்று தெரியுங்க, எங்கேருந்து கர்த்தரை தேடினாலும் பூமியின் எந்த மூலையில், இப்போ வீட்டுக்குள்ளே போனால் செல் டவர் கிடைக்க மாட்டேங்கி, சில வட மாநிலங்களுக்கு போனால் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஃபோன் டவர் கிடைக்குமா? அதுக்குன்னு வேறு டவர் வேறு ஃபோன் வாங்க வேண்டும். அங்கே என்ன இருக்கும்? பிஎஸ்என்எல் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். அங்கே போனால் அதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணுறது, வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் தேவனை பொறுத்த மட்டும் எந்த மூலை முடுக்கில் போய் உட்காந்துருந்தா, அங்கேருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் தேவனை கண்டடைவாய். ஹலைலூயா, ஹலைலூயா, இயேசுவே என்று ஒரு வார்த்தை போதும், அவருடைய பிரசன்னத்தை உள்ளே இறக்கிடும். ஹலைலூயா. முதல் வாக்குத்தத்தம், பூமியில் எங்கிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார், கர்த்தரை நீ கண்டடைவாய் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். உண்மையாக முழு மனதோடு ஆனால் அவரை நோக்கி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அறகுறையாக நீங்கள் தேடாதீங்க, முழு மனதோடு ஆண்டவரை பிடிச்சு தேடுங்க, உபவாசம் பண்ணி தேடுங்க. சில முக்கியமான பிரச்சனைனா உட்காந்து ஆண்டவருடைய சந்நிதியில் ஹல்லேலூயா முழு இருதயத்தோடு, ஆண்டவரே இதை நீர் செய்ய முடியும், எனக்கு நீர் இறங்கியே ஆகணும், அவர் காலை பிடிங்க, ஹல்லேலூயா, கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற 2 முக்கியமான வாக்குத்தத்த வசனம், 2 வாசிக்க போகிறோம். 2 Nehemiah 7:13-14. எப்பயும் 14 தான் வாசிப்போம் நிறையா. 13 என்னன்னு பாதி பேருக்கு தெரியாது, படித்து கூட இருக்க மாட்டாங்க. 2 Nehemiah 7:13 எடுத்து வாசி பாருங்க. நான் மழை இல்லாத படிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டு கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது, தேசத்துல ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஹல்லேலூயா, வானம் அடைக்கப்பட்ட நிலைமை, மழை இல்லாத ஒரு நிலைமை, வெட்டு கிளிகள் பாருங்க, இந்த கொள்ளை நோயின் மத்தியில போன வருஷத்துல ஒரு பெரும் வெட்டுக்கிளி படம் வருதுன்னாங்க. இன்னும் பயமாக இருந்தது, எல்லாரும் ஜெபம் பண்ணோம். நல்ல வேலை நம்ம ஊர் பக்கம்லாம் வரல அது, அல்லேலூயா, எங்கேயோ வந்துட்டு அப்படியே போயிடுச்சு.
அல்லேலூயா தேசத்தின் மேல் வெட்டி கிளிகள் மழை இல்லாத நிலைமை மூன்றாவது என்னது கொள்ளை நோய் கொள்ளை நோய் நான் உட்கார்ந்து உட்கார்ந்து ஒரு ஒன் இயரா யோசிக்கிறேன் ஆண்டவரே பல வருஷமா சர்ச்சில் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்க்கு எங்களை தப்புவீங்க ஜோமன் ஆனால் இந்த மாதிரி ஒரு கொள்ளை நோய் வரும்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒருத்தர் கூட எதிர்பார்க்கல ஆனால் வெளிநாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் ஏற்கனவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்று வந்தால் என்ன செய்யணும் அப்படின்லாம் ஒருத்தர் பேசியிருக்கிறார் ஒரு ஜனாதிபதி வீடியோவில் பேசியிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் வந்தாக்கா நம்ம என்ன பண்ணணும் ஆனால் எப்படியாக இருந்தாலும் ஒரு சிலர் எதிர்பார்த்திருந்திருக்கலாம் ஆனால் நம்மளாம் வந்து நம்ம நாட்களில் வரும்னு கொஞ்சமே யோசித்து கூட பார்க்கலை பைபிளில் வாசித்த கடைசி நாட்களில் பஞ்சங்கள் யுத்தங்கள் கொள்ளை நோயின் எப்பயும் போல் வாசிட்டு போனான் இன்னைக்கு வந்த பிறகு தான் வந்து பார்த்தா ஆண்டவரே அல்லேலூயா இது ஒன்றும் புதுசு இல்லை உலகம் தோன்றினதுலேருந்து மனுஷருடைய துர்க்கிரியைகள் உச்சக்கட்டத்தை தாண்ட தேவனுடைய பாதுகாவல் தேசங்களை விட்டு எடுக்கப்பட இந்த மூன்று காரியங்கள் பஞ்சங்கள் வெட்டுக்கிளிகள் கொள்ளை நோய்கள் நாலாவது யுத்தம் இதெல்லாம் வரும் பொழுது என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் செய்யணும் அல்லேலூயா முதல்ல தாழ்த்தணும் ஜெபம் பண்ணணும் முகத்தை தேடணும் நாலாவது பொல்லாத வழியை விட்டு திரும்பணும் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் I will heal the land இன்னைக்கு ஆண்டவரை தேடினால் கர்த்தர் தேசத்தை குணமாக்குவார் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் தேவ ஜனங்கள் ஏகோபித்து ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த தேசத்தை இந்த முழு உலகத்தை குணமடுத்து ஆரம்பித்து விட்டார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவ ஜனங்களுடைய ஜபங்கள் தான் இன்னைக்கு இந்த பெரிய அழிவை இன்னைக்கு தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் எனக்கு இல்லை ஹல்லேலூயா When we seek His face, God will hear us and He will heal the land. தேவனுடைய முகத்தை நீங்களும் நானும் தேடும் பொழுது தேசத்தை குணமாக்குவார் தேசத்துக்கு சேமத்தை சமாதானத்தை கொடுப்பார் எத்தனையோ இடங்களில் பைபிளில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது தேவ ஜனங்கள் உண்மையாக ஆண்டவரை தேடின பொழுது தேவன் மனஸ்தாபப்பட்டு அந்த பேர் அழிவை நிறுத்தினதை நீங்கள் வாசிக்கலாம் யோனா புஸ்தகத்திலே கூட மூணாவது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா இருக்குது மனுஷர் மிருகங்கள் எல்லாம் உபவாசம் பண்ணினாங்க ராஜா முதற்கொண்டு அடிமை வரைக்கும் ரட்டுடுத்தி ஆண்டுடைய சமூகத்தை தேடினார்கள் தேவன் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை செய்யாதபடி அன்னைக்கு நிறுத்தினார் இல்லை 40 நாளில் நினைவை அழிந்து போயிருக்கும் சரித்திரபூர்வமாக சொல்கிறாங்க அதுக்கு 100-150 ஆண்டுகளுக்கு பின்பு திரும்பி நினைவே நியாய தீர்ப்புக்கு உள்ளாகி அழிந்து போய்விடும் இன்றைக்கி நினைவேன்னு ஒரு பட்டணம் இல்லை ஆனால் அன்றைக்கு யோனாவின் நாட்களிலே அது காப்பாற்றப்பட்டது எப்பொழுது ஜனங்கள் தேவனை தேடின பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் உங்களுக்கு சொல்கிறேன் முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கியப்பா எங்கள் தேசத்தை நீங்கள் காப்பாற்றுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க அல்லேலூயா சபை ஜபங்களில் இன்னைக்கு வாலிபர்கள் கலந்து கொள்ளுகிறது ரொம்ப குறைந்து விட்டது சிறு பிள்ளைகள்லாம் பார்க்கவே முடியல நம்ம சர்ச்சில் ஜூம் மீட்டிங்கெல்லாம் எத்தனை பேர் கலந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அல்லேலூயா இனிமேலாவது கர்த்தரை தேட ஆரம்பிங்க இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்றார் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவருடைய அற்புத வல்லமை வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிற பழக்கம் இருக்கணும் அவரை நம்பி இருக்கணும் அல்லேலூயா அவருக்கு பயந்து வாழணும் அல்லேலூயா போராட்டத்தை தேடியில் சமாதானத்தை தேடி ஓடணும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையும் அமைதலையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தேடி ஓடுங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக ஆண்டவர் நம்ம சபையாய் கூடி இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அல்ல முன்பை காட்டில் நம்ம சபையில் ஜெபம் அதிகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த மட்டும் இல்லை அல்லேலூயா உபவாச ஜெபமாக இருக்கட்டும் நைட் ப்ரேயர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இதெல்லாம் வந்து தடையில்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் லாக்டவுன் பீரியட்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு 15-20 டேஸ் தான் அந்த டைமில் நடத்தலை அதுக்கப்புறமா அதிகமாக தான் செகண்டு வேவ் வந்த பொழுதெல்லாம் டெய்லி ஒரு மணி நேரம் எல்லாரும் கூடி ஜெபித்து கொண்டிருந்தோம் அல்லேலூயா கர்த்தர் அந்த ஜெபத்தையெல்லாம் கேட்டு தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மளை இந்த இடத்துல வைத்திருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவ ஜனங்கள் ஒருமித்து அல்லேலூயா தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேடி கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய முகம் வெளிப்படணும் அது வரைக்கும் விடக்கூடாது
சபையில உண்மையான விசுவாசிகள் சபை ஜெபத்தை முக்கியப்படுத்துறவங்க தான் உண்மையான விசுவாசிகள் நான் சொல்லு மத்தவங்க எல்லாம் ஏதோ வந்துட்டு போறாங்க ஹல்லேலூயா நம்பக்கூடியவர்கள் தேவன் நம்பக்கூடியவள் யாரு ஒரு மனுஷனை தேடினேன் ஆனா ஒருத்தனை கூட காணல எதுக்கு தேடினாரு அடிதடி பண்றதுக்கா அங்கிங்க ஓடுறதுக்கா இல்ல திறப்பில நின்று தேசத்துல அழிவு வராதபடி தேவனை ஹல்லேலூயா மன்றாடுவதற்கு ஒரு மனுஷனை தேடி அந்த ஒரு மனுஷன் வேலையை நம்ம செய்ய முடியாதா ஜாமக்காரனா நின்று அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரை தேடுகிறவள் இருக்கிற தேசத்திலே ஒரு சுகம் ஆக்குதல் ஒரு சமாதானம் ஒரு சேமத்தை கொடுக்க கர்த்தர் இறங்கி இருக்கிறார் ஹல்லேலூயா மூன்றாவது பாருங்க கர்த்தரை தேடுகிறவளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முக்கியமான வாக்குறுதி ஒன்று ஹல்லேலூயா இந்த உலகத்தில் எதுக்காக நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு அப்போஸ்தலர் ஆகிய பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு அப்போஸ்தலர் 17:26-27 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்தால் அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் தம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது இங்கும் குடியிருக்கு இந்த உலகத்தில் நம்மை உருவாக்கி கொண்டு வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள எதுக்காக வச்சிருக்க அப்படி தான் சொல்கிறார் அவர் எப்போ இந்த உலகத்தில் பிறக்கணும் எவ்வளோ நாள் இருக்கணும் குடியிருப்பின் காலம் எல்லாத்தையும் ஆண்டவர் ஹல்லேலூயா குறித்திருக்கிறார் எதுக்கு கர்த்தராகிய அம்மை தம்மை அவர்கள் தடவியாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும் தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு தத்துவம் தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் எப்பொழுதும் சமீபமாயிரு ஹீ இஸ் வெரி நியர் காட் இஸ் வெரி நியர் டு தோஸ் ஹூ சீக் ஹிம் திஸ் இஸ் தி தேர்ட் ப்ராமிஸ் ஹல்லேலூயா கர்த்தரை தேடி போகிறதுக்கு அவர் என்ன ஃப்ளைட்டில் ஏறி போய் தேடணுமா இல்லை காரில் போய் தேடணுமா ஓடி போய் தேடணுமா நீந்தி போய் தேடணுமா நடந்து போய் தேடணும் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் சங்கி 146:18 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க சங்கி 146:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் ஹல்லேலூயா உபாகமத்தின் புஸ்தகம் 4:7 நீங்கள் எடுத்து வாசித்தால் அங்கே எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றுக்கிற வேற பெரிய ஜாதி எது ஏது என்று சொல்றாங்க இன்னொரு வசனம் பாருங்க ரோமர் 10:10 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது தேவன் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்னு ஹல்லேலூயா ரோமர் 10:8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசம் ஆண்டவர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாரு நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கார் ஹல்லேலூயா இன்னைக்கு ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா தேவனை தேடும் பொழுது அவர் எங்கே இருக்கிறாரு நமக்குள்ளே தான் வாழ்கிறார் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது உள்ளேருந்து செயல்பட ஆரம்பிப்போம் இது ரொம்ப அற்புதமான காரியம் ஹல்லேலூயா
ஆண்டவரை அறியாதவங்களுக்கு பக்கத்துல வந்துறாரு ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையா வாழ்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ள அவர் இருக்கிறார் உள்ள வச்சிட்டு இருக்கிறது பெருசு இல்ல தினந்தோறும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தான் அவரை தேடுகிற அனுபவம் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு ஆண்டவர் சொல்றார் காலையில எந்திரச்ச உடனே அவர் முகத்தை பாக்குறீங்களா அப்படி சத்தத்தை கேக்குறீங்களா அல்லேலூயா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் ரொம்ப ரொம்ப சமீபமாய் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் God is very near to those who call him. For some people, God seems very far away. They have not sought after God. ஒரு சிலருக்கு தேவன் ரொம்ப தூரமா இருக்கிறது போல ஒரு நினைப்பு ஏன்னா தேவனை தேடியே பழக்கம் இல்லை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டே ஒரு அனுபவம் இல்லை ஆறு இல்லைன்னா இன்னை குளிந்து போன ஒரு நிலைமை அதனால தான் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை இந்த மாசத்துல கொடுத்து உங்களை என்னை எச்சரித்து கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் இப்ப ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை கேட்டு இன்னமும் தேவனை தேடாவிட்டால் என்ன சம்பவிக்கும்னு ஒரு மூணு வசனம் கடைசியில் சொல்ல போறோம் எச்சரிப்பின் வசனங்கள் ஹலேலூயா ஆனால் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவனை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஏழு வாக்குறுதிகள் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சமீபமாய் தேவன் இருக்கிற யார் யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறார்களோ நாலாவது பாருங்க ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் மத்தேயு 6:33 வசனத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஹலேலூயா தேவனை தேடும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதம் ஆல் த ப்ராஸ்பரிட்டி ஹலேலூயா ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ் வில் ஃபாலோ தோஸ் ஹூ சீக் காட் ஃபஸ்ட் அந்த டைட்டில் போடுங்க தேவனை முதலாவது தேடுகிறவர்களுக்கு ஆல் அதர் பிளெஸ்ஸிங்ஸ் வில் ஃபாலோ முதலாவது தேவனை தேடணும் இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வருது முதல்ல என்ன செய்கிறீங்க ஹலேலூயா ஒரு பெரிய பண பிரச்சனை வருது முதல்ல என்ன செய்கிறீங்க ஃபோன் எடுத்து எவன்டா காசு கொடுப்பான்னு கேட்குறீங்களா அதுக்கப்புறமா ஆண்டவர்கிட்ட அப்படியே கிடையாது முதல்ல ஆண்டவரை நோக்கி ஹலேலூயா முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அதாவது கிவிங் த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு காட் இன் யுவர் லைஃப் சீக்கிங் காட் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு வாழ்க்கையில் முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறது ஹலேலூயா ஜபத்துக்கும் வசன வாசிப்புக்கும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவது கர்த்தருடைய வீட்டுக்கும் முதல் முக்கியத்துவம் கொடுக்கறதா கர்த்தரை தேடுகிறதுல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுகிறது கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய தேடி அதுக்கப்புறம் தான் மற்ற முக்கியத்துவங்கள்லாம் ஹலேலூயா இன்னைக்கு இப்படி செய்யும் பொழுது உலகத்தின் சகல ஆசீர்வாதங்களை இப்போ தான் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கு ஏன்னா ஆண் சிங்கம் குட்டி பட்னியா இருக்கவே விடாதான் ஆனால் அந்த குட்டி கூட ஒரு நாள் பட்டினியாக இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க அது கூட வந்துருச்சுன்னா கூட பரவாயில்ல சிங்கக்குட்டியின் கெபியில் கூட சாப்பாடு இல்லைனாலும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு எப்படியாகிலும் போஷாக்கு வந்து சேரும் ஹலேலூயா ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் உங்களை போஷித்து காப்பாற்றுவார் காகங்களை கொண்டு எலியாவை போஷித்தவர் இன்னைக்கும் மாறவில்லை என்பதை மறந்து போகாதீங்க நான் முதலாவது அவரை தேட பழகிக்கொள்ளும் ஹலேலூயா வென் வி சீக் காட் ஃபஸ்ட் ஆல் அதர் பிளெஸ்ஸிங்ஸ் ஹி ஹஸ் ப்ராமிஸ்ட் டு கிவ் அஸ் தேவனை முதலாவது நம்ம தேடும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கப்படுமா கூட கொடுக்க ஹலேலூயா இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சத்தமா வாசிங்க அது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கூட கொடுக்கப்படும் ஹalleluya all other blessings ஐந்தாவது ஒரு முக்கியமான வாக்குறுதி ஆண்டவர் கொடுத்திருக்க சங்கீதம் 22:26 வசனத்தை எடுத்து வாசி பாருங்க சங்கீதம் 22:26 சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் ஹalleluya a prosperous life a flourishing life ஆண்டவர் நிச்சயமாகவே தருவார் உங்கள் இருதயம் நிச்சயம் வாழும் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஹalleluya வாழ்வார்கள் செழிப்பார்கள் ஹalleluya
தலைப்பு போடுங்க. ஹalleluya. கர்த்தரை தேடுகிறவனுடைய இருதயம் வாழும். தேவனை தேடுகிறவர்களுக்கு எல்லா விதமான செழிப்பு. உங்கள் இருதயம் வாழும்னு சொல்லும் பொழுது ஹalleluya, அது ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. சங்கீதம் 105வது அதிகாரத்தை சம்பந்தமா இன்னொரு வசனம் பாருங்க. சங்கீதம் 105வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்தால் அங்கே எப்படியாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹalleluya. Seek his face evermore. ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்காம உங்க வாழ்க்கையில ஒரு நாள் கூட இருக்க கூடாதுங்க. ஹalleluya. என்னதான் இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு ஆண்டவரே நோக்கி பார்க்காம நாளை எந்திரிக்காதீங்க, போவாதீங்க வெளியே. ஹalleluya. கொஞ்ச நேரமாவது ஆண்டவர் பாதத்துல உட்காரணும். என்னைக்காவது ரொம்ப முடியலன்னா மற்றபடி ஃப்ரீயா பெஸ்ட் பார்ட் ஆஃப் த டே. இதை அடுத்து நம்ம சொல்ல போறோம். ஹalleluya. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவங்க இருதயம் வாழும். ஹalleluya. 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 உண்மையா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லா விதமான மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் ஹalleluya கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆறாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஹalleluya ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால் அங்கே பக்தனாகி ஏசாயா இப்படியாக சொல்லுகிறார். வாசிங்க. இதெல்லாம் நிறைய தெரிஞ்ச வசனங்களாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். செய்தி கேட்கும்போது இது எனக்கு தெரியுமே அப்படின்னு வந்துச்சுன்னா அது தேவனுடைய வார்த்தை அல்ல, அதை அடுத்தவன் சொல்கிறான். என சொல்லப்படுகிற சத்தியத்தை நீங்கள் கேட்காதபடி அவன் தடை பண்ணுறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுப்பான். தெரிஞ்ச வசனம் வரும்போது இது எனக்கு தெரியும் அடுத்த பாயிண்ட் பார்த்துக்கலாம். நோ, இந்த பாயிண்டில் சில காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு டாக்டரை பார்க்க போனோம், டாக்டர் சாயந்தரம் தான் வருவார்னா 7 மணிக்கு வருவானா 6:30க்கே போய் உட்காரது தெரியும். நம்ம போற நேரம் டாக்டர் வரணும்னு எதிர்பார்க்கறது நல்லதா, அவர் இருக்கிற நேரம் நம்ம போறதா? கன்சல்டேஷனுக்கு போகும்போது நம்ம போற நேரம் அவர் வந்துடுவாரா? ஏங்க எனக்கு காலையில் தான் ஃப்ரீயாக இருக்குது. ஒரு உங்கள் ரொம்ப பழக்கமான டாக்டராக இருந்தால் ஒரு அப்ளைஸ் பண்ணி வருவாராக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப நிர்பந்தமான சூழ்நிலாம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டால் வருவார். பட் எப்பயுமே நம்ம போகிற டைமில் வருவாரா இல்லை அவருக்கு பிதித்தமான நேரத்தில் தான் வருவார். இதே போல் தான் தேவனுக்கு அவரை கண்டு கொள்ளக்கூடிய ஒரு சமயம் இருக்கு. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு தாங்க கர்த்தரை தேடுவதற்கு சரியான நேரம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 6வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசித்தால் அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம், அனுக்கிரக காலத்திலே உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அக்செப்டபிள் டைம் ஐ வில் ஹியர் யூ. தேவனை எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஃபைனலாக டியூப் பிடுங்குற நேரத்தில் கர்த்தாவே அப்படின்னு ஒரு சிலர் கூப்பிடுவாங்க. அப்படியும் போயிடுறாங்கன்னு எனக்கு சொல்கிறாங்க தெரில, போய் மேலே போய் பார்த்தா தான் தெரியும் போனாங்களா போகலையான்னு. ஹalleluya. ஆனால் எல்லாமே நல்லா இருக்கிறப்ப கர்த்தரை தேடுறது நல்லதா, ஃபைனல் ஸ்டேஜில் எல்லாம் முடிய போகிற நேரத்தில் கர்த்தரை தேடுறது நல்லதா? இன்னைக்கு இந்த டைமில் சட்டை யோசித்து பாருங்கள். கர்த்தரை தேடுகிறதுல ஏதோ ஒரு குறை இருக்கிறதுனால தான் ஒருவேளை ஆண்டவர் இதெல்லாம் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காரா எனக்கு தெரியல. ஹalleluya. ஆனால் கர்த்தரை தேடுறது என்ன டைம்னு பார்க்கணும். கண்டடையத்தக்க ஒரு சமயம், அவர் சமீபமாக இருக்கும்போது, எல்லாமே நல்லா இருக்கும்போது கர்த்தரை தேடி பழகுங்க. ஹalleluya. கொடிய காலம் வரப்போகிறது, அதற்கு முன்பாகவே கர்த்தரை தேடி காப்பாற்றப்படுவதற்காக ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவரை தேடுவதில் எந்த குறையும் வைக்காதீங்க. ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான டைம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த டே. அதை யாருமே மறுக்க முடியாது. பைபிளில் அப்படி தான் எழுதி கொடுத்துருக்கிறார். நீதிமொழியில் 8வது அதிகாரம் 14-17 வசனத்தை பார்த்தால் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை தேடின அனைத்து பரிசுத்தவான்கள் அதிகாலையில் தான் அவரை தேடி இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சிலர் ராவெல்லாம் தூங்கிட்டு ராவெல்லாம் முழிச்சிருந்துட்டு நாங்கள் மதியம்தான் சார் முழிக்கிறோம். நீங்கள் முழிக்கிற அந்த நேரத்தில் முதல்ல ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. ஹalleluya. சும்மா வேலை இல்லாமல் ராத்திரி 2-3 மணி வரைக்கும் முழிச்சிருந்தா அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் படுத்துட்டு அதிகாலையில் எந்திரிக்கிற வழியை பாருங்கள்.
இல்லனா நீங்க எந்திரச்சி தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாது ஏனா அவர் வேலைக்கு போயிடுவார் உங்களுக்காக உங்களை போல அவரும் 12 மணிக்கு தூங்கிட்டு இருக்க முடியுமா காலையில 4 மணிக்கு தேடற ஒரு பெரிய குரூப் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்சிட்டு அவர் வேலைய பார்க்க போறார் நீங்க 12 மணிக்கு கத்தாவே உமை நோக்கி கூப்பிடுறேன் இல்லப்பா நான் வேற வேலையா இருக்கு நீ அப்புறம் வா நாளைக்கு வா உன் பாட்டை கேக்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல இப்ப எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிட்டாரை போட்டா வந்துருவாரா இறங்கிடுவாரான்னு அவருக்கு என்ன வேற வேலை இல்லையா போகிற நேரம்லாம் வர்றதுக்கு அவருக்குன்னு ஒரு டைம் இருக்குது அதிகாலையில் முதல் வேலையை எந்திரிச்சு பல்ல வேலைக்கு முகத்தை கழுவிட்டு போய் நேராக முதல்ல உட்காந்து பாருங்கள் அவர் இறங்குறாரா இல்லையான்னு ஹல்லேலூயா நம்ம செய்கிற சில தப்பிதங்கள் நிமித்தமாக ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கிடக்கிறது ஆண்டவர் இன்றைக்கி பேசும்பொழுது கிவ் த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த டே தாவீது ராஜா சொல்கிறாரு பாருங்கள் சங்கீதம் 63 அதிகாரம் 1 வசனத்தில் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான தேசத்தில் என் ஆத்துமா மேல் தாகமாக இருக்கின் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது ஹலேலூ இவங்கெல்லாம் செய்த ஹலேலூ இந்த தேடுதல் நிமித்தமாக தான் இந்த பைபிள் நம்ம கையில் கிடச்சிருக்குன்னா ஆண்டவர் அவங்க மூலியமாக தான் நம்மோட பேசிக்கிட்டு இருக்கிறார் ஹலேலூயா ஹலேலூயா அதிகாலையில் தேடுறது மாத்திரமில்ல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் இருக்குது சங்கீதம் 119 அதிகாரம் ஹலேலூயா 147 148 வசனங்களை வாசித்தால் அதிகாலையில் எழுந்து சத்தமிட்டேன் உடைய வசனத்துக்கு காத்திருக்கிற உடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன்னே என் கண் விழித்து கொள்ளும் என்று சொல்றார் 4 மணிக்கு அலாம்னு வச்சாக்கா இல்லை 5 மணி 5:30 அலாம்னு வச்சாக்கா அதுக்கு ஒரு காமணி நேரத்துக்கு முன்னாலே முழிக்கக்கூடிய அளவுக்கு பழக்கம் வந்துருச்சு இதை எழுதினவருக்கு அதுதான் சொல்றார் ஹல்லேலூயா நீ பாருங்க தேர் இஸ் அ டைம் ஃபார் சீக்கிங் காட் God expects you to keep that time. Daily, அவரோட ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு பெரிய பிரதம மந்திரியோட டெய்லி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு காமணி நேரத்துக்கு முன்னால் போயிருமா போகமாட்டோமா இதே போல தான் ஹல்லேலூயா ஆண்டவரை தேடுவதுக்கு டெய்லி எவ்வளோ நேரம் வேணும்னு சொல்லி குறித்து கொள்ளுங்க வசனம் வாசிக்க எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண ஒரு எவ்வளோ நேரம் ஹல்லேலூயா இதெல்லாம் ரெண்டுக்கும் இது டிஸ்டர்பன்ஸ் வராதபடிக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி காலையில் எழிஞ்சிட்டு பழகுவோம் நம்முடைய லைஃப்பை மாற்றிக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதி குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள்னு சொல்லி அங்கே சொல்கிறார் பாருங்கள் சங்கீத 55 அதிகாரத்தில் ஹல்லேலூயா வாசிக்கும் பொழுது அதில் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா எத்தனையோ ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தையின் மூலியமாக வருகிற ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் 13 வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஆசீர்வாதத்தின் உச்சக்கட்டம் ஐசாயா சாப்டர் 55:6 ஆரம்பிக்கிறார் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று சொல்லி அப்படி தேடினால் என்னெல்லாம் சம்பவிக்கும் தேடுகிறவர்கள் என்ன செய்யணும்னு 7 வசனத்தில் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று சொல்லி சொல்கிறார் சும்மா தேடினா மாத்திரம் போதாது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் ஜெபம் பண்ணுகிறவர்கள் பரிசுத்த ஜீவியம் செய்தால் தான் ஜெபம் ஓடும் வசனம் ஓடும் வாழ்க்கையை மாற்றாமல் முழங்கால் படிக்கிட்டால் ஒன்றும் நடக்காது ஹல்லேலூயா கையில் பாவத்தை வைத்து கொண்டு ரத்தத்தை கையில் வச்சு கொண்டு ஆண்டவரை நோக்கி என்ன தான் கூப்பிட்டாலும் எவ்வளோ பலி செலுத்தி பார்த்தார் தாவீது ராஜா அந்த 9-10 ஒன்றும் நடக்கலை ஹல்லேலூயா கடைசியில் தான் சொல்ல பலியை நீர் விரும்புகிறதுல ஆண்டவரே விரும்பினா நான் செலுத்தி இவருக்கு இல்லாத ஆடா மாடா ஏகப்பட்டது செலுத்தி பார்த்தார்னா வீட்டில் பாவம் இருக்குது ஹல்லேலூயா நொறுங்குண்ட இருதயத்தோட ஆண்டவர் ஒப்புரவாகினார் அப்புறம் தான் தேவ பிரசனம் மறுபடியும் இறங்கினது இன்னைக்கு கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் பரிசுத்த கைகளை உயர்த்தி அவரை தேடும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையாகி வசனத்தை வெளிப்படுத்துவார் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் மிக முக்கியமான ஆசீர்வாதம் 13 வசனத்தில் ஏசாயா 55 நீங்கள் பார்க்கும் பொழுது முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் ஹல்லேலூயா ஆசீர்வாதமானவன் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரை தேட தேட ஹல்லேலூயா யூ வில் ரிசீவ் த பிளெஸ்ஸிங்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யுவர் லைஃப் இன் யுவர் ஃபேமிலி இன் வாட் எவர் யூ டூ தேவனை தேட ஆரம்பிக்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கைகளை கையிட்டு செய்கிற வேலையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதமான மாற்றங்களை தருவார் ஹல்லேலூயா
அல்லேலூயா எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு ஆசீர்வாதமா இருக்கு நம்புறேன் அல்லேலூயா கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நீ பேசிட்டு இருக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை இன்னைக்குமே நம்ம கேட்காம செய்தியை முடிக்க முடியாது லூக்கா 11:9-10 வாசித்தால் ஆண்டவர் இயேசு இப்படியாய் சொல்லுகிறார் மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் தேடுகிறவன் கண்டடைகிறான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் பாஸ்டர் கூப்பிட்டாதான் ஆண்டவர் பதில் சொல்வாரா பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் சுவிசேஷர்கள் தீர்க்கதரிசிகள் கூப்பிட்டாதான் சொல்வாரா கேட்கிறவன் என்ன செய்கிறான் பெற்றுக்கொள்ளுகிறான் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் தேடுகிறவன் கண்டடைகிறான் அல்லேலூயா இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு அழகான கதை சொல்றாரு ஒரு மனுஷன் வீட்டுக்கு தன்னுடைய நண்பர் ராத்திரியில் நடுராத்திரி வந்துடுறாரு அவனுக்கு கொடுக்கறது சாப்பாடு இல்லை ஆனால் இந்த வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இருக்க தன்னுடைய நண்பர்கிட்ட போய் தூர பிரயாணத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை எதையாகல ஒன்று கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு திரும்பி கொடுக்குறேன்னு வருந்தி கேட்குறாரு ஆனால் போய் கேட்குற இந்த ஆள் ஏற்கனவே படுத்துட்டார் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க படுத்துருக்குறேன் நான் வெளியே எழுந்திரிச்சு வந்து உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது முதல்ல சொன்னாலும் இவனுடைய நிர்பந்தமான சூழ்நிலையில் தான் எழும்பி கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு அல்லேலூயா இன்னைக்கு பாருங்க அல்லேலூயா ஆல் தோஸ் ஹூ சீக் ஹிம் வில் ஃபைண்ட் ஹிம் வில் ஃபைண்ட் காட் ஆனால் அதில் ஒரு அழகான ஒரு சத்தியம் இருக்குது நமக்காக தேவனை தேடுகிறதோடு கூட நம்முடைய நண்பர்களுக்காகவும் தேவனை தேட பழகிக்கொள்ளுங்க அன்பான திருச்சபை விசுவாசிகளே ஒவ்வொரு நாளும் ஒரு சிலருக்காக உங்கள் ஜெப நேரத்தை நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கணும் ஒரு சிலருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும் நம்மை சுற்றி இருக்கிற ஒருவேளை நம்ம விசுவாசிகள் நம்முடைய குடும்பத்தினர் நம்முடைய நண்பர்களுக்கு சில இருக்கிற தேவைகள் அதுக்காக தினந்தோறும் ஆண்டவரை தேட பழகுங்க இது தேவனுடைய பார்வையில் மிக உகந்ததான ஒரு காரியம் அதனால தான் அந்த ஒரு அழகான கதையை சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு ஃபுல்லாக படிக்க நமக்கு டைம் இல்லை ஆனால் இன்னொரு மனுஷனுடைய தேவைக்காக இன்னொருத்தட்ட போய் ஏண்டுகிட்டு நின்ற ஒரு நண்பனை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இதே போல தான் ஆண்டவர் சந்நிதியில் நம்முடைய நண்பர்களுக்காக எவ்வளோ நேரம் நிற்கிறோம் தேடுகிறோம் யோசித்து பாருங்கள் கர்த்தரை தேடுகிற எவனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் அலையிலோ பிறரால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் நம்முடைய பின்னணியை பார்த்து அநேகர் நம்மை ஏளனம் பண்ணலாம் ஆனால் கர்த்தரை தேடினால் கண்டடைவீர்கள் 7 முக்கியமான வாக்குத்தத்தங்களை இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன் எங்கிருந்து கூப்பிட்டாலும் அவர் உனக்கு வெளிப்படுவார் அலையிலோ ஃப்ரம் வேர் எவர் யூ சீக் ஹிம் யூ வில் ஃபைண்ட் ஹிம் முதலாவது ரெண்டாவது தேவனை தேடினால் தேசத்தை ஆண்டவர் குணமாக்குவார் தேசத்தில் சேமத்தை கொடுப்பார் மூன்றாவது தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் தூரமானவர் அல்லவே என்று சொல்லுங்க ஹீ இஸ் நாட் ஹி இஸ் வெரி நியர் டு தோஸ் ஹூ கால் அப்பான் ஹிம் ஹூ சீக் ஹிம் நான்காவது முதலாவது தேவனை தேடினால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பார் ஹலலூயா ஐந்தாவதாக தேவனை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் செழிப்பை கொடுக்கிறார் ப்ராஸ்பரிட்டி ஆறாவதாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் லைஃப் ஆசீர்வாதமான மாற்றங்கள் ஏழாவதாக எவன் தேடினாலும் ஆண்டவர் வெளிப்படுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாருங்க ஹலலூயா இதுக்கு மேலே ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு ஏதாவது தடை இருக்கா இன்றைக்கே ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆனால் பாருங்கள் பைபிளில் ஒரு 2-3 தேவனை குறித்த நேரத்தில் தேடாதவர்களை குறித்த ஒரு எச்சரிப்பின் வார்த்தை ஆண்டவர் கொடுது அந்த வசனங்களை வாசிக்காமல் நம்ம முடிக்க முடியாது இன்னைக்கு குடும்பத்தில் வாசித்து காட்ட விரும்புகிறேன் 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த உலகத்துக்கு வந்தார் கிறிஸ்துவாக வந்தார் ஆனால் யூதர்கள் அவரை நிராகரித்தார்கள் சொந்த ஜனத்தை தேடி வந்தார் இத்தனை அற்புதங்களை பார்த்து அவர் விசுவாசிக்கவில்லை நீ கிறிஸ்துதானோ நீ கிறிஸ்துதானோன்னு திரும்பி திரும்பி கேட்டாங்க நான் தான் அவர்னு சொல்லியும் போட்டார் அதுக்கு மேலேயும் நம்பலை அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு அல்லேலூயா யோவான் 8:21 வசனத்தில் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நான் போகிறேன் நீங்கள் என்னை தேடி நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார் ஆராதனையில் யாரையும் நான் பயமுறுத்துறதுக்காக விரும்பல ஆனா ஒரு எச்சரிப்பின் வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரத்துல அவரை நீங்க அங்கீகரிக்காவிட்டால் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த காரியம் தான் நடக்கும் யூதர்கள் அன்னைக்கு வந்த மேசியாவே விட்டுட்டாங்க பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க இன்னைக்கு எருசலேமில் வெயிலிங் வால்னு ஒன்று இருக்குது
அதுக்கு முன்னால போய் அழுது அழுது ஒப்புரவாகி ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் உள்ள வச்சுட்டு வர்றான். எதுக்கு? மேசியா வருவார்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன பரிதாபம்! பூமியின் கடைசி வரைக்கும் அவங்க புலம்பி அழுதுகிட்டே தான் இருக்க போறாங்க. வந்து மேசியா வந்துட்டு போயாச்சு, இன்னைக்கு இன்னும் மேசியாவுக்காக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முடியவே முடியும். ஏன்னா வந்த டைமை விட்டுட்டாங்க. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் கத்தருக்குன்னு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேட வேண்டிய டைமை விட்டுட்டு அலையலூய கத்தரை பொருள் கொடுத்த நாட்களை வீணாக்கி அலையலூய ஒரு காலம் வரப்போகிறது, சபை உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அதுக்கப்புறமா எவ்வளவு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அலையலூயா எச்சரித்து கொண்டு, வார்னிங் டு தோஸ் ஹூ அலையலூய டோன்ட் சீக் காட். தேவனை தேடாதவர்களுக்கு எச்சரிப்பு. தேவ பிரசன்னத்தை தேடியும் கண்டுபிடிக்க மாட்டாங்களாம். யூதர்களை பற்றி ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 8:11-12 வசனத்தில் வரப்போகிற நாட்களில் ஒரு பஞ்சத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறாருன்னு சொல்லி, சாப்பாட்டுக்காக தண்ணீருக்கான பஞ்சம் இல்லை, தேவனுடைய வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சத்தை இந்த உலகத்தில் கட்டளையிட போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, வாசிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜனக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். இன்னைக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் வசனத்தை கேட்கறதுக்கு நமக்கு டைம் இல்லை, செய்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், தேடி தேடி பார்த்தாலும் வசனம் கிடைக்காது. அல்ல, இன்றைக்கே குறைஞ்சிக்கிட்டே வருது. நல்ல அல்லேலூயா தரமான ஆகாரம் இன்னைக்கு நாளாக நாளாக ரொம்ப குறைஞ்சி எல்லாம் மேலோட்டமாக ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஜனங்களுக்கு இன்றைக்கி எல்லாம் தேவை ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான், ஆறுதலான வார்த்தைகள், கண்ணீர் துடைக்கக்கூடிய வார்த்தைகள். எது செஞ்சாலும் ஆண்டவர் ஏற்றுக்குவார். சாரின்னு சொன்னால் மன்னிச்சிருவார். அலையலோ. எத்தனை வாட்டி சொன்னாலும் பரவாயில்ல. இப்படி தான் ஜனங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் இது கூட கிடைக்காது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கொடுத்துருக்கிற கர்த்தருடைய நாட்களை பயன்படுத்தி கர்த்தரை தேடுங்க, அவருடைய வசனத்தை தேடுங்க. ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம் நடக்க போது, கடைசி கால உபத்திரவத்தின் மத்தியில். அலையலோயா. நியாய தீர்ப்பின் மத்தியில் வெளிப்படுத்தின விசேஷம் 9:6 நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த கடைசி அழிவுகள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 9:6 அந்நாட்களில் மனுஷர் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார். அல்லேலூயா. தேவனை தேடி வசனத்தை தேடி கடைசியில் மனுஷன் எது கிடைக்கலன்னு எதை தேட போயிட்டான் பாருங்கள். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால் இன்றைக்கி ஒழுங்காக கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கு பிரியமாயிருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து நடங்க, சமாதானத்தை தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 7 முக்கியமான வாக்குறுதிகளை இன்னைக்கு மத்தியில் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. தேட தவறினால் வரப்போகிற ஆபத்துக்களை உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன். சி மேஜர் கொடுங்க. உம்மை நாடி தேடும் மனித உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும், உந்தன் மீட்பில் நாட்டம் கொண்டோ மன அமைதி என்று பெறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொண்டோ மன அமைதி என்று பெறட்டும். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை மாவேந்து உமக்கே துதியும் கனமும் துயோனே உமக்கே துதியும் ஒரு நாளும் உம்மை
ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்ன இன்றைக்கி மாறவில்லை. அவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்களை இன்றைக்கி நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கேட்டு அர்ப்பணித்து ஆண்டவரே உம்மை தேடுவதில் எதையுமே குறைய வைக்காதபடி ஹல்லேலூயா. ஜெபங்களில் இதெல்லாம் குறை இருக்கிறது, வசன வாசிப்பதில் இருக்கிற குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்து இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதில் இருக்கிற குறைகளை மாற்றிக்கொண்டு கர்த்தருக்கு உண்மையாக வாழ ஒப்பு கொடுங்க. சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறாரு. ஒரு காலம் வரப்போ தேடியும் கண்டுபிடிக்காது, வாஸ்தவம் இல்லையா? வாசனம் தேடி எங்களை காண மாட்டீர்கள்ன்றார், வசனத்தை கிடைக்காதுன்றார், கடைசியில் மரணத்தை தேடியும் அதுவும் கிடைக்காமல் போயிருமா? அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், யோசித்து பாருங்கள். இப்படிலாம் பட்ட காலங்கள்லாம் வருவதற்கு முன்பாக ஆண்டவருடைய வருகையில் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ள கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அப்பா ஸ்தோத்திரம், பரிசுத்தமாக்குங்க, தூய்மையாக்குங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்க. குடும்பங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். முதலாவது இரண்டு விவாக அறிக்கை இருக்கிறதை வாசிக்கிறேன். நம்மளுடைய திருச்சபையை சார்ந்து திரு சிவகுமார் என்ற சாம், திருமதி ரமணி அவர்களுடைய மகள் லாவண்யா என்கிற மெர்லினுக்கும், அதே திருநு சென்னை திருநின்றவரை சார்ந்து திரு லூகாஸ், திருமதி சர்த்தனாமேரி அவர்களுடைய மகன் எபினேசருக்கும் வருகிற 18ஆம் தேதி திருநின்றவூரில் உள்ள ஐபிசி சியோன் சபை வீட்டில் வைத்து பரிசுத்த விவாகம் நடைபெற உள்ளது. இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. அதே போல் நம்மளுடைய திருச்சபையை சார்ந்த திரு கேசவராஜன், திருமதி ரெபேக்கா இவர்களுடைய மகன் ஜான் என்கிற அருண்குமாருக்கும், சென்னை பாண்டியை சேர்ந்த திரு ஜேம்ஸ் ராமச்சந்திரன், திருமதி ஜாய்ஸ் தங்கம் இவர்களுடைய மகன் எப்சிபா ஜாக்லினுக்கும் வருகிற 18ஆம் தேதி பாடியில் உள்ள சிஎஸ்ஐஎஸ்என் மைக்கேல் சபையில் வைத்து பரிசுத்த விவாகம் நடைபெற உள்ளது. இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. இந்த வாரம் நம்மளுடைய திருச்சபையில் நடைபெறும் ஊழியங்கள் இன்று மாலை 4 மணிக்கு டீன் மற்றும் யூத் கேர்ள்ஸ் ஃபெலோஷிப் ஜூம் ஆப்பில் நடைபெறும். அதே போல் மாலை 5 மணிக்கு டீன் மற்றும் யூத் பாய்ஸ் ஃபெலோஷிப் ஜூம் ஆப்பில் நடைபெறும். மாலை 6 மணிக்கு நமக்கு இந்திய ஆராதனை ஜூம் ஆப்பில் நடைபெறும். இரவு 8 மணிக்கு சண்டே ஸ்கூல் ஜூம் ஆப்பில் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு நமக்கு சகோதரிகள் ஜபம் நமது திருச்சபையில் வைத்து நடைபெறும். இரவு 8 மணிக்கு சகோதரர்கள் ஜபம் ஜூம் ஆப்பில் நடைபெறும். அதே போல்
வருகிற வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு நமது திருச்சபையில் வெற்று சிறப்பு மாலை ஆராதனை நடைபெறும். ஆராதனை முடிவிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். திருச்சபை எல்லாரும் குடும்பமாக கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது யூடியூப்லும் லைவாக வரும். அதே போல் வருகிற வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு நமக்கு அரையிறவு ஜபம் ஜூம் ஆப்பில் நடைபெறும். திருச்சபை அனைவரும் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி அனைவரும் அழைக்கிறோம். ஆமென். இந்த அறிவிப்புகளை கவனித்து அனைவரும் அதில் கலந்து கொள்ளுங்க. விசேஷமாக வியாழக்கிழமை நடைபெற உள்ள சிறப்பு ஆராதனையில் மாலை 7 மணிக்கு அனைவரும் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுங்க. திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹலோ, நல்ல சபை ஜபங்களில் முக்கியப்படுத்தி வந்து கலந்து கொள்ளுங்க. டியூஸ்டே மார்னிங் சிஸ்டர்ஸ் ப்ரேயர் சர்ச்சில் வச்சு நடக்குது. அனைத்து சகோதரிகள் வந்து கலந்து கொள்ளுங்க. மாலை பிரதர்ஸ் ப்ரேயர் ஜூமில் நடைபெறுகிறது. அதுலேயும் அனைத்து குடும்ப தலைவர்கள் அனைவரும் சகோதரர் கணவன்மார் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனைக்கு இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்திருக்குள்ள இருந்தால் எளிமை வீட்டில் இருங்க. ஹலலூய, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹலலூய, தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்களோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதே போல் இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற உங்களையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஹலலூய, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபித்து இந்த ஆராதனை முடிவடையும். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த ஹலலூய் ஆராதனை துவக்கம் முடிவறிந்து மட்டுமா நீ நடத்தின கிருபைக்க நன்றி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி இன்றைக்கு இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தின்படியாகவே ஆண்டவரே இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக புதுசாக வந்திருக்கிற அனைத்து ஆண்டவரே ஜனங்களை உடைய கரத்தில் அர்ப்பணித்து அன்போடு வரவேற்கிறவர்கள் தேடி வந்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீ தாரும். நல்ல சுகத்தை தாரும், உன்னத பலத்தை தாரும், சமாதானத்தை தாரும். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தருவீராக. ஹலலூயா 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 ஹலலூயா. ஆண்டவரே தகப்பனே ஹலலூயா, நல்ல சுகத்தை தார், நல்ல பலத்தை தார், நல்ல சமாதானத்தை தார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவனை பாதைகளை நெய்யால் பொழிய செய்வீராக. தேவ நாமத்தை நீரை மயன்படுத்த வேண்டுகிறோம். சாட்சி விளங்க செபிக்கிறோம். அதே போல் தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே முக்கியமாக ஹலலூயா சபையின் அனைத்து குடும்பங்களுடைய பாதுகாவலுக்காக சமாதானத்துக்காக இரக்கத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தி இந்த நாள் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியங்களை கூட நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துலுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அடிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஆமேன்.